உலக தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த சேனல் ஒரு வரம். கேள்வி நாங்கம்மா, அனாதை இல்லத்தில் வாழ்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாமா? ஆனா இருந்தா எந்த பெண்ணா திருமணம் பண்ணலாம்? பிரச்சனை பொம்பளை கிட்ட கிடையாது, திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னா நீ ஆம்பளை இருந்தால் போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. எந்த பொண்ணுன்னா எந்த பொண்ணுனா கட்டிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து அனாதை ஆசிரமத்தில் தான் இருக்கணும், அனாதை இல்லாத ஆசிரமத்தில் தான் இருக்கணும் அப்படின்னா ஒரு பெண்ணாக இருக்கணும். நீ அதுக்கு என்ன இருக்கணா, நீ ஆனா இருந்தால் எல்லா பொம்பளையும் எப்படி தான் இருப்பா? பொம்பளையாக தான் தெரியவா, என்னதான் அழகாக இருந்தால் கூட அசிமா தெரியவா? எங்கன்னா நம்மக்கிட்ட தான் பீஸ் நம்ம வேஸ்ட் ஆகிட்டுன்னு வச்சுக்கேன், எதை பார்த்தாலும் அதையும் மேடாகுதுன்னுவேன், இது ஏன் பள்ளமாகுதுன்னுவேன், இது அச்சின்னு போயிடுச்சுன்னுவேன், இது சரியில்லைன்னுவேன், அது இல்லைன்னுவேன், இது இல்லைன்னுவேன், உங்ககிட்ட ஏதோ இல்லை. நீ எதை மட்டும் சொல்ல மாட்டேன், உன்னை மட்டும் சொல்ல மாட்டேன், உங்ககிட்ட இருந்தால் எதையுமே சொல்ல முடியாது. எனக்கு நான் அப்படி தான்ப்பா, ஆமாம் எங்கள் அம்மா அப்படின்னாங்க போயிட்டவள் தான், எங்கள் திட்டுவாங்க, நீ எங்கள் நீ ஏன் நீ வந்து இது நீ தான் கல்யாணம் பண்ணி வச்சாடி எங்கள் அம்மா திட்டினோம், நீ சும்மா இந்தியா உள்ளே போயிட்டு என்ன கம்முன்னு ஆகிடுவேன், என்ன பண்ணுவீங்க, கட்டி வச்சேன் கம்முனா இருந்தேன். அதனால் இப்போ ஆனால் அது என்னை கேட்குறேன்னா என்ன அதுதான் நான் நீ கேள்விக்கு கேட்குற மேலும் கூட நான் சந்தேகப்படுவேன். ஏன் கேள்வி கேட்டால் நீ ஏன் ஆகிட முடியாது? ஏன் இந்த கேள்வி ஏன் உனக்கு வந்து ஒன்று, அநாத ஆசிரமத்தில் போய் ஒரு குழந்தை வளருது அப்படின்னு சொன்னால் அநாத ஆசிரமங்கள் இருக்கிறதுனால தான் அநாத ஆசிரமத்தில் போய் வளருது. அநாத ஆசிரமம் ஒன்று இல்லைன்னா அநாத ஆசிரமத்தில் அது இருக்காது. அப்போ எங்கே தான் போகிறது? அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்களா எங்கேயும் போக வேண்டியதில்லை, சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சன் எல்லாம் தானே இருப்பாங்க. சுயமாகவே வாழலாமா இல்லையா? தனியாகவே தனியாகவே வாழலாம். இப்போ விலங்குங்கள்லாம் அனாதை இருக்குதா? இல்லை. விலங்குங்களை தனியாக தானே சுற்றி நிற்குதே, மனுஷனில் மட்டையே அனாதுக்கிறான். எப்படின்னா யோசிச்சிங்களா? நான் வருத்தமான ஒரு முடிவுக்கு வந்தேன், அது உங்களுக்கு சொல்லலாம், நீங்கள் தெளிவாக இல்லாம். ஒருத்தர் ஃபோன் பண்ணி நான் வந்து அனாத ஆசிரமத்தில் நடத்துகிறேன், அனாத ஆசிரமம் நடத்துகிறேன், எனக்கு வந்து எந்த ஃபோன்லேருந்துன்னா ஐஃபோன்லேருந்து யார் பண்ணுறவர் எதில் என்ன ஃபேஸ் டைமில், இப்போது அவங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் ஃபேஸ் டைம் வராது அப்படின்னு தானே. அவர் எந்த ஃபோன்லேருந்து பண்ணுறாரு? ஐஃபோன்லேருந்து பண்ணுறாரு. யாருக்காக? அனாதாசன் உங்களுக்கு. சரிங்க, எங்கே வரணும்னா அண்ணா நகர் டவரு பக்கத்தில் ஒரு கிளப்பு இருக்குது அங்கே. எப்போங்க? இன்றைக்கி இல்லை, ரெண்டு நாள் ஆகும். எங்கே இருக்கிறீங்க? பண்ணை வீட்டில் இருக்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு பண்ணை வீடு இருக்குது அவருக்கு. பாரு ஃபோன் ஐஃபோனு, கிராமத்தில் அவருக்கு பண்ணை வீடு. ஆமாம், வந்து இறங்கினாரு காரு, பெரிய காரு, டாடா சுமோ வந்து இறங்க. நல்லா அப்படியே வெள்ளை சட்டை வெள்ளை வச்சுட்டு அப்படியே அனாதாசிரமம் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். இங்கே தான் பக்கத்தில் ஒரு சந்தில். இன்னும் உங்களுக்கு ஏன்னா ஒரு 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 அதாவது வந்து ஒரு மாதிரியான செட்டப் உள்ள ஒரு இடம், புறம்புக்கு இடம் அது, அதை மடக்கி அதில் ஒரு ஷெட் வச்சு வச்சுட்டுக்கிறாரு. அங்கே போனால் பக்கத்து வீட்டுக்கார சொல்கிறாங்க, இருந்தாலும் இந்த குழந்தைங்கள்லாம் இங்கே வந்து விட்டுக்கிறான், இந்த குழந்தைங்கள்லாம் மறுநாள் காலையில் வந்து மூத்திரம் இங்கே தான் போகுது, கக்க போகுது. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா அனாதைங்களாச்சு அவங்களுக்கு ஏமாண்டாங்க போலீஸ்காரங்க அங்கே இருக்கிறவங்க. இப்போ நான் யாருக்கு உதவுத்தே? நான் இப்போ நான் கொடுக்குற காசு யாருக்கு? யாருக்கு கொடுக்க போகிறேன் நான் காசை? யார் கையில் கொடுக்க போகிறேன்? அப்போ அனாதாசிரமம் எதுக்கு நடத்துகிறாரு அவரு? ஐஃபோன் வாங்கிக்கிறதுக்கு, பண்ணை வீடு வச்சுக்கிறதுக்கு, காரு வச்சுக்கிறதுக்கு, அவர் என்ன பண்ணுறாரு? நாலு பண்ணி வளர்க்குற காசு கொடுனா கொடுப்பேன், நீ ஏன் கொடுக்க மாட்டேன்? நான் வந்து ஒரு நாலு பண்ணி வளர்க்குறேன், எனக்கு காசு கொடுங்க கேட்டால் கொடுப்பியா? அப்போ உங்ககிட்ட நான் காசு வாங்கணும், என்ன பண்ணேன் நான்? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? புரியுதா? சரியா இது? சரியா? இவர் பொண்ணு ஏற்றுக்கிறது தப்பு கிடையாது, அங்கேனா பொண்ணு ஏற்றுக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் அநாத ஆசிரமங்களில் குழந்தைங்க வளர்த்து சரியா? என்ன பிரச்சனை? ஏன் அரசாங்கத்தில் ஆதரவற்றவருக்கான அரசாங்கம் என்ன பண்ணிடலாம்? அவன் கட்டலாம் தானே, கோடி கோடியே கொள்ள வச்சு என்ன தான் பண்ண போகிறானுங்கனுங்க? இல்லை ஒரு இருக்கிற வரி பணத்தில் யாரெல்லாம் அம்மாவோ அப்பாவோ குழந்தைங்களோ பெற்றோரோ ஆதரவற்றவர்களுக்குன்னு ஒரு இல்லம் கட்டி அவங்கள நல்லா சிறப்பாக வச்சுருக்கலாம் தானே? அங்கேருந்து வரவங்களாம் கம்பல்சரி ஐஏஎஸ் ஆகலாம் தானே? அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் தானே? அவங்களுக்கு சரியான டீச்சர் வச்சு பாடினத்துலாம் தானே? செய்யலாம் தானே? ஏன் இதை செய்யலை? இன்றைக்கி ஏன் டிவி பெட்டி கொடுத்தேன்? எல்லாருக்கும் டிவி பெட்டி கொடுக்கறதுக்கு நாலு பேர் சோறு போட முடியாதா? போடலாமா? போடக்கூடாதா? கரண்ட்டு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு சோறு போடக்கூடாதா? ஏன் பிரைவேட்டாக அனாதாசிரமம் கட்ட விடுற? அது நிறுத்தணும்ல, தடை செய்யணும். அதை தடை செய்ய தடை செய்யறதுனால தான் என்ன பண்ணுறான் இவனுங்களாம் ஆசிரமம் கட்டி? அவன் எப்படிக்கிறான்? வசதியாகிறான். புரியுதா? இதில் வர லூஸுக்கு போனாலனாக்கா நான் பிரியாணி, அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? பிரியாணிலாம் நீங்கள் போடாதீங்க சார், குழந்தைங்க மறுநாள் அதே மாதிரி பிரியாணி கேட்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் காசாக கொடுத்துட்டீங்கன்னா நான் என்ன
பிரித்து டெய்லியும் சோறு போட்டுருவேன், நீங்கள் உங்கள் பதினாலுக்கு என்னவா கொடுத்துருங்க, காசாக கொடுத்துருங்க. மளிகை சாமான் நான் கொடுத்தா கூட எத்தனை போய் மளிகை கையில் திருப்பி கொடுத்துட்டு காசு வாங்கி போகிறானுங்க. இப்போ சொல்லு கரெக்டா? அதனால் அநாத ஆசிரமத்தில் வந்தக்கோ வந்ததெல்லாம் ரெண்டாவது விஷயம், நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. அநாத ஆசிரமங்கள் சரியான்னு கேட்குறேன் நான், எனக்கு தெரியல. நீங்கள் என்ன இருந்தால் கீழே கமாண்டில் போடுங்க, எது எதுக்கோ கமாண்டு போட்டு திட்டுனுக்கிறீங்க தானே, என்ன சொல்லித்தே. ஆமாம், அதிகம் கழுவி ஊற்றுங்க. நாலு பேர் அனாதியாருக்கு கூட புடியில இந்த தடியனுக்கு, இவன்லாம் ஒரு மனுஷன், இவன்லாம் பிறப்பு உறுப்பு தான் இவன், அப்படியே போடுங்க. ஏன்னா நீங்களாம் என்ன தான், நான் பிறப்பு உறுப்பு, நீ மயிறு. நாங்கள் வேலை செஞ்சு ஏதோ ஒரு பிள்ளைகள வெளியே எடுத்து வருவோம், ஒன்றுத்துக்கு உதவாது. அதனால தான் மயிறுனாங்க. திட்டுறவங்களாம் எதுக்கு மயிறுனாங்க, உதவாதுன்ற மாதிரி தான் கொட்டுறோம்ல. உதவாது, ஒன்றுத்துக்கு உதவாது மயிறுறாங்க அப்படின்வாங்க. ஆனால் அவன் வேறு வார்த்தைலாம் சொன்னேன், காஸ்ட்லி ஆகிட்டான் அதெல்லாம். இவன் காஸ்ட்லி ஆகிட்டதெல்லாம் சாதாரணமாக எழுதி வைக்கிறான், கழுத தெரியவே இல்லை, மயிராம என்ன பண்றது. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.